இன்ஃபினிக்ஸ் ஹாட் ஃபிஃப்டி ஃபைவ் ஜி ரீசெண்ட்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இதை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே இல்லாமல் இன்ஃபினிக்ஸ் ஹாட் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஜியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸு இந்த ப்ரைசிங்க்க்கு ஒருத்தா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மற்ற மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணி உண்மையிலேயே இந்த மொபைல் ஒருத்தா அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் இதனோட டிசைனில் இருந்த ஆரம்பிப்போம் பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன் மாதிரி தான் இருக்குது சாம்சங் கூட எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சீரீஸில் இந்த மாதிரி டிசைன் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் இன்ஃபினிக்ஸ் அதை இன்ஸ்பயர் பண்ணி இங்கே அந்த டிசைனை மேக் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது இங்கே ஃப்ரண்ட் அண்ட் பேக் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல பேக் மேக்ஸிமம் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும் திக்னஸ் வரைக்கும் செவன் பாயிண்ட் எயிட் டூ மில்லிமீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி எயிட் கிராம்ஸ் வெயிட் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்லிம்மஸ்ட் ஃபைவ் ஜி மொபைல் இன் திஸ் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் கிளைம் பண்ணுறாங்க ஓரளவுக்கு ஸ்லிம்மாகவே இருக்குது ஸோ டிசைன் இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது டிஸ்பிளேனு வரும்போது எல்லா மொபைலையும் இருக்க மாதிரி ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இது அக்செப்டபுள் தான் இந்த பட்ஜெட்டில் ஃபைவ் ஜி மொபைலில் ஹெச்டி பிளஸ் டிஸ்ப்ளே தான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஹ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறது அவுட் டோரில் ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டி இருக்கும் பட் ஆம்லட் பேனல்ஸை கம்பேர் பண்ணும்போது பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கேமரானு வரும்போது ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் டூ என்ற டியூல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க அந்த ரெண்டு மெகா பிக்சல் சென்சர் என்னன்னு சொல்லிட்டு எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை ஃபார்ட்டி எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சென்சர் கொடுத்துருக்காங்க சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் ஃபைவ் டூ என்ற ஒரு நல்ல சென்சரே கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் அது போக எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க டூ கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபாமன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் டேலைட் கண்டிஷனில் அவுட் டோரில் எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசென்ட்டாகவே இருந்தது செல்ஃபி கேமராவுமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கு இருக்குது அப்படின்லாம் நம்மளால் சொல்லிட முடியாது அண்ட் பர்ஃபாமன்ஸ்க்காக இங்கே டிமென்சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் லான்ச் ஆயிருக்க முக்கவசி மொபைல்ஸில் எந்த பர்ஃபாமன்ஸ் தான் கிடைக்குது ஸோ பெர்ஃபாமன்ஸில் இங்கே எந்தவித காம்ப்ரமைஸும் இன்ஃபினிக்ஸ் பண்ணலை அண்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஒன் இயர் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட் தருவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் எத்தனை வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் தருன்னு சொல்லிட்டு இன்ஃபினிக்ஸ் மென்ஷன் பண்ணலை மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டின் வருது ஒரு டவுட்டான விஷயமாக தான் இருக்கு இட்ஸ் ஓகே இந்த பட்ஜெட்டில் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் பட் அவங்க க்ளைம் பண்ணியிருக்கிறது என்னென்னா ஃபைவ் இயர்ஸ் இந்த மொபைல் ஸ்மூத்தாக ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க லேப் கண்டிஷனில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஃபைவ் இயர்ஸ் கிட்டத்தட்ட ரன்னிங் ஸ்மூத்தான ரன்னிங் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மற்ற மொபைல்ஸ் இதை சொல்கிறதுக்கே பயப்படுவாங்க பட் இன்ஃபினிக்ஸ் சொல்லியிருக்காங்க என்னதாவது ஃபைவ் இயர்ஸ் வரலனாலும் ஒரு த்ரீ இயர்ஸ் வரும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்குது முன்னே சொன்ன மாதிரி மற்ற பிராண்ட் எதுவுமே கிளைம் பண்ணாத போது இன்ஃபினிக்ஸ் இங்கே தைரியமாக கிளைம் பண்ணிருக்கிறது ஒரு பார்ட்டத்தக்க விஷயமாக தான் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டின் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது பட் பாக்ஸில் அவங்க டென் வாட் சார்ஜர் மட்டும் தான் தராங்க இட்ஸ் ஓகே இந்த பட்ஜெட்டில் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும் ஹைப்ரிட் எஸிஸ்ட் லார்ட் தந்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குது பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே கொடுக்கல ஐபி ஃபிஃப்டி ஃபோர்க்கான ரேட்டிங் இருக்குது ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டுருக்காங்க ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு மத்த மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பெருசாக ஏதாவது இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மற்ற மொபைல்ஸில் என்ன இருக்கோ அதுதான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு ஐ க்யூ நைன் எக்ஸாக இருக்கட்டும் இல்லை ரியல்மி சி சிக்ஸ்ட்டி ஃபைவ்வாக இருக்கட்டும் அந்த மொபைலில் என்ன இருக்கோ அதே தான் எங்கேயும் இருக்குது பெருசாக எதுவும் அப்கிரேடும் பண்ணல டவுன் கிரேடும் பண்ணலை இங்கே என்ன புதிய விஷயம்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் ஸ்மூத் ரன்னிங் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ அது ஒரு புது விஷயமாக இருக்குது அண்ட் டிசைன் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ஐ கேட்சியான டிசைனாக கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னொரு நெகட்டிவான விஷயம் ஆண்ட்ராய்டு அப்டேட் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை மற்ற மொபைல்ஸில் ஒன் இயர் டூ இயர்லாம் கொடுத்துட்ருக்காங்க பட் இங்கே மென்ஷன் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது ஸோ இன்ஃபினிக்ஸ் சைட்லேருந்து ஒரு மொபைல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மொபைல் ஒரு ரெக்கமெண்டபுளான மொபைலாக தான் இருக்குது முன்னே சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்டு அப்டேட் மட்டும் தான் இங்கே ஒரு பெரிய நெகட்டிவ் மற்றபடி நார்மல் மொபைலில் என்ன இருக்கோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கேயும் இருக்குது ஒரு நல்ல டிசைனோட நமக்கு கிடைக்கிது கேமரா பர்ஃபார்மென்ஸுமே டீசெண்டாக இருக்குது செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்டில் இன்ஃபினிக்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா இல்லை ஒரு நல்ல ப்ராண்டுகிட்ட தான் நீங்கள் ஒரு மொபைல் எடுப்பீங்களா உங்களோட கருத்தை மறக்காமல் கேட்கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இன்ஃபினிக்ஸ் இந்த பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக ஓகே உங்களோடய கருத்தை மறக்காமல் கேட்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அவ்வளோ அந்த வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்ஃபர்மேட்டிவ் சொன்னால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்